ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ப்ரிப்ரேஷன் பண்ணுறது எங்கள் அண்ணன் தான். எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், இந்த நாலும் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். நல்லா இந்த எண்ணெயில் கடலெண்ணெயோடு இந்த வெந்தயம், இந்த கருவேப்பிலெலாம் சேர்க்கும் போது இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த நுரைய நுரைச்சி வர்றது காரணம் என்னென்னா, இந்த கடலெண்ணெயும் நல்லெண்ணெயிலையும் இப்படி தான் நுரைச்சி வரும். ஸோ இதுலேயே வந்து நல்லா ஒரு சுத்தமான எண்ணெய்ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு ஒன்றும் பாதியமாக நல்லா அரைச்சி போட்டுக்கிறோம். ஸோ அதுவும் நல்லா இந்த சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். குழம்புக்கு இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை தக்காளியும் நம்ம வந்து அரைச்சி போடுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு க்ரஷ் பண்ண வெங்காயம் போட்டோம். இப்போ ஒரு 10-12 பூண்டு பல்லை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். பொறுமையாக பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன், ஐ மீன் கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து குழம்புக்கு வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். எடுத்தவங்க கவுத்தவனு கட கடகடன்னு செய்யக்கூடாது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சால், அதாவது கத்திரிக்காவை நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது நாட்டு கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய். ஸோ இது நல்ல ஒரு இந்த மீன் குழம்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முருங்கைக்காயும் சேர்த்து ஆட் பண்ணலாம். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, அதையும் நம்ம வந்து இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஆயிலோடு இந்த மிளகாத்தூளை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த அடி பிடிக்காமல் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கத்திரிக்காய், வெங்காயம், இந்த பூண்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய், இது ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவருக்கு தான், காரத்துக்கு கிடையாது. நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 3 தக்காளி, அந்த 3 தக்காளியை நல்லா எடுத்து இதே மாதிரி நல்லா பெருசு பெருசாக, கத்திரிக்காய் எப்படி முழுசு முழுசாக இருக்கோ அதே மாதிரி இந்த தக்காளியும் நல்லா முழுசாக இருக்கணும். ஸ்மாஷ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுவே அது ஒரு நல்ல ஒரு சுவை கொடுக்கும். நல்லா அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் கரைஞ்சிடக்கூடாது. பச்சை மிளகாய், தக்காளியெல்லாம் இப்போ க்ரஷ்டு டொமேட்டோ, ஒரு டொமேட்டோவை நல்லா ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சி அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த தக்காளியை வந்து நமக்கு குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த நம்ம முன்னாடி போட்ட அந்த 2 தக்காளி வந்து நம்ம வந்து முழுசு முழுசாக தான் இருக்கணும் குழம்புல. ஸோ அது வந்து ஃப்ரையை ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடக்கூடாது. ஸோ நல்லா எல்லா கத்திரிக்காய் எல்லாமே நசுக்கிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். நல்லாவும் வேகணும். அட் த சேம் டைம் இந்த கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா மேஷ் ஆகிடக்கூடாது, நசுங்கிடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம தனியாக க்ரஷ் பண்ணி போடுறோம். இப்போ நல்லா ஒரு லிட் எடுத்து மூடி போட்டு வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை. இந்த எண்ணெயிலேயே இந்த இப்போ நம்ம மூடி வச்சுருக்கிற இந்த ஸ்டீம்லேயே இந்த மிளகாத்தூள், இந்த நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிட்டுருக்கு. அகெயின் நல்லா வந்து கீழேருந்து மேலே நல்லா அடி பிடிக்காமல் பாருங்கள், மிளகாய் கறியலை அடி பிடிக்கலை, எதுவும் ஆகலை. ஸோ பக்கத்துலேயே இருந்து நம்ம இதை குக் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியாக பக்கத்தில் வந்து தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லேயே நம்ம சால்ட் ஆட் பண்ணுறதுனால ஸோ நல்லா வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா வந்து அந்த உப்பு வந்து நல்லா சார்ந்துருக்கும். ஸோ குழம்புல வந்து இதை சப்போஸ் யாராவது வெஜிடேரியன்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷு போடுறதுக்கு முன்னாடி இந்த குழம்பை எடுத்தால் கூட நடுவில் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நல்லா இந்த காரக்குழம்பே நம்ம வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கலாம். இப்போ பாருங்கள்,
ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிளாஸ் தண்ணியிலேயே அதையும் நல்லா குக் பண்ணுறாங்க. ஒரு 1 மினிட் கழித்து அகெயின் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறாங்க. எடுத்தோடனே உடனே ஊற்றலை. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறாங்க, அதில் இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணுறாங்க. அனதர் 1 மினிட் இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணாங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர்ஸ்லேயே அகெயின் வந்து மூடி வச்சாச்சு இந்த குழம்ப. ஒரு ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியெல்லாம் மூடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போவே குழம்பு வந்து நல்லா குக் ஆகிருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இது இப்போவே நல்ல ஒரு குழம்பு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். எடுத்தோடனே நம்ம நிறையா புளி ஊற்றலை, இன்னும் நம்ம தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றலை. 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர்ஸ் ஊற்றி அதில் இப்போ தான் நமக்கு தண்ணி ஊற்றுறாங்க. அகெயின் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம், 3 ஊற்றிருக்கோம், டோட்டலி 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது அந்த 5 கிளாஸ் தண்ணி இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சுட்டு இப்போது நம்ம ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் பாருங்கள். அதை ஊற்றிட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எந்த வெஜிடபிள்ஸ்க்கும் எதுக்குமே டிஸ்டர்ப் ஆகலை. அந்த அடியில் பாத்திரத்தோடு நம்ம நல்லா டீப்பாக இது பண்ணுறோம். அகெயின் வந்து மூடி வைக்கிறோம். ஸோ மூடி வச்சுட்டு அந்த ஸ்டீமில் நல்லா குக் ஆகுது. ஸோ நல்லா ஸ்டீமில் குக் ஆகும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா அந்த வாசனையெல்லாம் வெளியே போயிடாது. இப்போ பாருங்கள் திறந்து பார்த்தாச்சு, நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா இன்னும் நம்ம புளி ஊற்றலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அதுக்கு இந்த கேப்பில் நம்ம மூடி வச்சுருக்க கேப்பில் நம்ம நல்லா ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு அதுலேருந்து பல்ப் எடுத்து நல்லா புளி தண்ணி எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், புளி தண்ணி ஊற்றலாம். ஏற்கனவே 5 கிளாஸ் ஆஃப் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வெறுமனே புளி தண்ணி மட்டும்தான், அந்த புளி தண்ணிக்கு ஏற்ற தண்ணி தான் நம்ம ஊற்றுறோம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை, நிறையா தண்ணி ஊற்றலை. நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ, அந்த புளி எவ்வளோ நம்ம ஊற வச்சுருக்குறோமோ அந்த அளவு தான் நம்ம எடுத்து புளி தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அகெயின் லிட்டை போட்டு மூடிடலாம். ஸோ மூடியாச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது, மலை மலை மலைன்னு கொதிக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். நல்லா கொதிக்குது, குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 பை 1 ஃபிஷ் போடுறது தான் வேலை. நல்லா ஃபிஷ்ஷை வந்து 3 to 5 times நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு விருப்பமான எந்த ஃபிஷ் வேணாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பாரமண்டி, அதாவது கொடுவா ஃபிஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ் வேணுமோ, உங்களுக்கு எது ஃபேவரட்டான ஃபிஷ்ஷோ, நீங்கள் இந்த குழம்பு வந்து எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் செய்யலாம். ஸோ இப்போ ஃபிஷ் போட்டாச்சு. ஃபிஷ் போட்டு நம்ம வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, உடஞ்சிடும். ஸோ நல்லா ஜென்டலாக வந்து கீழே மேலேன்னு லைட்டாக ஃபிஷ்ஷு வந்து பாதிக்காமல் அந்த நம்ம வந்து அந்த பாத்திரம் அந்த கடாயில் மட்டும்தான் டீப்பாக நம்ம இது பண்ணணும். அகெயின் மூடி வச்சுருங்க. ஸோ நம்ம அடிக்கடி மூடி வச்சோம்னா டைம் சேவ் ஆகும், கேஸ் சேவ் ஆகும், ப்ளஸ் அந்த குழம்புடைய அரோமாலாம் உள்ளேயே இருக்கும் பாருங்கள். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிச்சதுன்னா மீன் வெந்துடும் பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு, நம்ம நல்லா கொதிக்குது. ஃபிஷ்ஷும் நல்லா வெந்தாச்சு. ஓரத்து நம்ம ஊற்றின அத்தனை ஆயிலுமே வெளியே வந்தாச்சு. ரொம்ப யம்மியான மீன் குழம்பு ரெடி. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர், நம்ம கொத்தமல்லியை சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொரியாண்டரை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம குழம்பு ரெடி. ஸோ ரொம்ப 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 சுவையான யம்மியான ஒரு மீன் குழம்பு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக வைக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டி. இது வந்து ஒரு 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 பையன் ஒரு ஜென் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? பார்க்குறதுக்கே எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. ஒரு மீன் குழம்புனா மறுநாள் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து 1 டேக்கு பத்தலை. அந்த அளவுக்கு குழம்பு ஊற்றி அடித்தாச்சு, ஒரு ஒரு பிடிச்சாச்சு இந்த ஃபிஷ் குழம்பை.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ. பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.